வரட்டும் வரட்டும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ல. ஆமாம், அங்கங்கே ஒரு வசனங்களாக சொல்கிறாரு, வசனங்களாக வச்சுருக்காரு. அது எம்எல்ஏ எம்பினா எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க, எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நேரடியாகவே படத்தில் வசனமாகவே பேசியிருக்காரு. ஆமாம், உண்மை தானே. நான் ஆளுங்கட்சி நல்லது பண்ணிட்டா நம்ம எதுக்கு அரசியலுக்கு வர போகிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு கேள்வி தான். உங்களுக்கே இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு இந்த கேள்வி இருக்குது. நல்லது பண்ணலையே, நல்லது பண்ணியிருந்தால் 100 விழுக்காடு ஓட்டு பதிவாயிருக்குமே. சென்னையில் 49 கடை மொத்தமே பதிவாயிருக்கு. அப்போ மக்கள் ஓட்டு போடவே விரும்பலை அப்படிங்கும்போது நல்லது பண்ணலன்னு தான் பார்க்க முடியுது. அதே விசால் பேசுகிற தப்பே கிடையாது, அவர் சாமானிய மனிதனாக அதை பேசுகிறார். இந்த படத்தை மட்டுமே வெளியிடலை, தமிழ்நாட்டில் அவங்க படம் தாண்டி எந்த படத்தையும் வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நினைப்பு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தேட்டரில் ரெட் ஜெயந்த் வழங்கும், உதயநிதி பெருமையோடு வழங்கும் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு மோனோபோலி கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க, அதை அவர் வந்து கண்டிக்கிறாரு. அதுக்கு நாங்கள் ஆதரவு, விசால் கூட ஆதரவாகவே நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, சென்னை வெள்ளத்தில் பேசினது, அந்த மார்க்காண்டி படத்தை அவங்க வந்து பெரிய நெருக்கடி கொடுத்தது, இது எல்லாமே ஒரு காரணமாக தான். அது ரொம்ப தவறானது. நீங்கள் எல்லாரையும் பிழைக்கப்படணும், நான் மட்டுமே பிழைக்கணும், நான் மட்டுமே வந்து எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறது மிக தவறானது. தமிழ்நாடு வந்து யாருக்கும் பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்றல, எல்லாருக்குமானது தானே. இப்போ எங்களுடைய சேனல் மட்டும் தான் பார்க்கணும், யாரும் இது பண்ணக்கூடாது. எங்கள் கட்சி மட்டும் தான் இருக்கணும், இன்னொரு கட்சி இருக்கக்கூடாது. என் படம் மட்டும் தான் ஓடணுங்கிறது ரொம்ப தப்பானது. ரொம்ப நாளைக்கு இந்த அதிகாரம் இருக்காது. மொத்தமாக ராஜராஜ சொல்லணும், ராஜேந்திர சொல்லணும் சேர்ந்து 29 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க 70 வருஷமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுலையும் யாருக்கும் சொந்த சொத்து கிடையாது, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அப்படி ஒரு காலம் உருவாகும் கண்டிப்பாக. சம்மந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து விஷால் வந்து காசு கொடுக்கணும், பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் உங்கள் சங்கத்தோட மெம்பரும் கிடையாது. அது லெட்டரு வந்து நான் காசு கொடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமும் எந்த ஆதாரமும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் தியேட்டர் போட விடாமல் வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும் நீங்கள் வந்து என்னை சுத்தலில் விட்றீங்க. முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கா, விஷால் சைன் பண்ணியிருக்கானா, அந்த ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா உரிமையாளர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து என்னை சுத்தலில் விட்றீங்க. அதாவது ஒரு நடிகன் விஷாலாக நான் பேசிகிட்ருக்கேன் இப்போது. இதுக்கு பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து. இது வந்து சிஎம்க்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, திருச்சி கலெக்டருக்கும் சரி, திருச்சி எஸ்பிக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது, இது வந்து நீங்கள் செய்கிறது கட்ட பஞ்சாயத்து தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்லை ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது அது கண்டிப்பாக வந்து நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னோட கட்டாயம், அதாவது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பார்த்து நானும் வந்து எனக்கு இந்த இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆதாரமாக கேளுங்க. நம்ம நாட்டில் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம், அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலே நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன்.